உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேற்றைய பொழுது போல் இன்றைய பொழுதும் இனிதானதாக சந்தோஷமானதாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இன்றைய நாள் என் சமையலறையில் என்ன சமைக்க போகின்றேன், வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் சொல்கிறேன். கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு, கத்தரிக்காய் பொறிச்சு உருளைக்கிழங்கு போட்டு பால் கறி எப்படி சமைக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். அதற்கு அவசியமான பொருட்கள் கத்தரிக்காய் 500 கிராம் எடுத்து பொறிச்சு அப்படி நெடிசு நெடிசாக வடிவாக வெட்டி பொறிச்சு வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு தூள் எதுவுமே போடாமல் சும்மா எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கேன். தேங்காய்ப்பால் 1 கப்பு, மஞ்சள் தூள், வெஜிடபிள் போர்ஷன், வெஜிடபிள் ஆயில், உருளைக்கிழங்கு 3 அவித்து எடுத்து வைத்திருக்கேன். அதை சின்னதாக இன்னும் கட் பண்ணலை, கட் பண்ணி காட்டுறேன். பெரிய வெங்காயம் 2, தக்காளி பழம் பெருசாக 2 வெட்டி வச்சுருக்கேன், மாசி 2 கரண்டி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 6 சிறிதாக வெட்டி வைத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு. இப்போ நாம் எப்படி இதை சமைத்து தாளித்து சமைச்சு காட்ட போகிறோம்னு பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பு ஆன் செய்துட்டேன். இப்போ பாத்திரத்தை வைக்க போகிறேன், வச்சு போட்டு அது சூடாக வரைக்கும் இருந்து எண்ணெயிட்டு எப்படி தாளிக்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாத்திரம் காஞ்சிடுது. இப்போ எண்ணெய், ஏன்னா கத்தரிக்காய் பொறிச்சிருக்கோம், அதிகமாக போட தேவையில்லை, இப்படி ஒரு சொட்டு விட்டால் போதும். அடுத்தது இந்த பச்சை மிளகாய் அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு மேலே தெரிக்காமல் பச்சை மிளகாய் பொறிஞ்சு வருது. வெங்காயம், மஞ்சள் தூள், லைட்டாக மஞ்சள் தூள், இந்த தக்காளி பழம், அடுத்தது இந்த மாசு போட்டு நல்லா கிளறி வேண்டாம். உப்பு தேவைக்கேற்ப உப்பு போடுவோம். கிளறுவேன், பத்தி வருது. இப்போ என்ன செய்யணும், உருளைக்கிழங்கு உங்களுக்கு காட்டிடுறேன், அந்த உருளைக்கிழங்கு பாருங்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதுக்குள்ள போடுவேன். போட்டு இதே நல்லா கிளறுவேன். இதில் கஷ்டமான வேலை என்னென்னு கேட்டால் கத்தரிக்காய் கட் பண்ணி பொறிக்கிறது மட்டும்தான் கஷ்டம். மற்றபடி மற்றதெல்லாம் வேட்டி 3 உருளைக்கிழங்கு எடுத்து ப்ரெஷர் குக்கரில் 4 விசிலுக்கு போட்டேன். ஏன்னா நான் அந்த கிழங்கு வந்து நல்லா அவியணும் என்றதுக்காக போட்டு அதை ஆற வச்சு மறுபடியும் கட் பண்ணி இப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள். இதுக்கு கோழி ஈரல் போட்டால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு அதெல்லாம் தேட இல்லாத, அதுக்காக நான் மாசி சேர்த்துருக்கேன். அடுத்தது இந்த பொறிச்சு வச்ச கத்தரிக்காக இதுக்குள்ளே போட போகிறோம். போட்டு அதையும் இப்படி கிளறும், கிளறி போட்டு அடுத்தது தேங்காய் பால் எடுத்து வச்சோம்னா இந்த தேங்காய் பால் அதை இதுக்கு ஊற்றுவோம். ஊற்றி போட்டு நல்லா கிளறுவோம். நீங்கள் செய்து பாருங்கள், இது நல்ல ருசியாக இருக்கும், கஷ்டமே இல்லை. கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு பால் கறி பொறிச்சு இப்படி தான் செய்யும். கத்தரிக்காய் வந்து கடுமையாக அந்த சிவப்பு நிறம் வர்றதுக்கு நான் வந்து பொறிக்கலை, லைட்டாக பொறிச்சிருக்கேன். என்னென்னா அது லைட்டாக மஞ்சள் நிறத்துக்கு அந்த கத்தரிக்காய் பொறிச்சு இன்னொரு கறி சமைப்போம், அது வேற ஒரு நாளைக்கு நான் உங்களை செய்து காட்டுறேன். இப்போ இப்படி இதை கொஞ்சம் லைட்டாக மூடி வைப்போம். மூடி வச்சு போட்டு உங்களை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை திறந்து பார்ப்போம் பாருங்கள், வடிவாக வடிவான கலரில் வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு கத்தரிக்காய் கட் பண்ணினது பொறிச்சதெல்லாம் உங்களுக்கு காட்டலண்டா, அது நான் சின்னண்ணா கொஞ்சம் பெரிய வேலை, அது அடுப்பில் நின்று செய்தது பொறுப்பான வேலை, அதுக்காக நேரத்தோடு இப்போ உங்களுக்கு தெரியும் தானே கத்தரிக்காய் சாதாரணமாக சின்னதாக வெட்டி நடிப்போமா
அதை எண்ணெயை கொதிக்க வச்சு பொறிச்சு எடுக்கிற வேலை தான். அதே பிறகு உருளைக்கிழங்கு உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் மூன்று அல்லது நாலு விசிலுக்கு வச்சு 15-20 நிமிஷம் அதை ஆற விட விட்டு போட்டு அதை சிறிதாக வெட்டி போட்டு இப்படி நான் சொல்லி காட்டின மாதிரி தாளித்து சமைச்சிடுங்க. இப்போ நான் இதுக்கு உப்பெல்லாம் பார்த்துட்டு உப்பெல்லாம் சூப்பராக இருக்கி உங்களுக்கு தேவையிருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் போடலாம். நான் எப்படி இதை இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் காட்டுறேன், வெயிட் பண்ணுறேன். இப்போ கறி சரியாக வந்துட்டு இப்போ ஓஃப் பண்ண போகிறேன்னா ஓஃப் பண்ணி போட்டு பீரிசிக்க வச்சு உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். வடிவாக டிசைன் பண்ணிவிட்டேன், டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு காட்டிருக்கேன். சிம்பிளான கறி தான், கத்திரிக்காய் பொறிச்சா கிழங்கு அவிச்சா கறி ரெடி ஆயிரும். இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எனக்கு நேற்று இன்று காலை வரைக்கும் 210 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நல்ல கருத்துக்கள் சொல்கிறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். இன்னமும் நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், கருத்து சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சரிப்பில் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக் கொள்வேன். அடுத்தது நாளைய தினம் இன்னும் ஒரு நல்ல கறியோடு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளுனா நஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.